வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன் பிறந்து நாற்பத்தி ஆறு நாட்களேயான சிசு ஒன்று கோவிட் நைன்டீன் காரணமாக மரணமடைந்த சம்பவம் பதிவாகியுள்ளது பிறந்து நாற்பத்தி ஆறு நாட்களேயான சிசு ஒன்று கோவிட் நோய் தொற்றினால் உயிரிழந்துள்ளது கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னராக கடந்த எட்டாம் திகதி இருபதே நாட்களான சிசு ஒன்று இதே வைத்தியசாலையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கோவிட் நியூமோனிய காரணமாக இந்த சிசு உயிரிழந்ததாக வைத்தியசாலை அறிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இச்சிசுவின் உடல் நேற்று மாலை பொறளை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரி அவர்வருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த பதினாறாம் திகதி திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரிகளில் முன்னூற்றி பன்னிரண்டு பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை மாதிரிகள் தென்னிலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த பரிசோதனையின் போது திருநெல்வேலி பொதுச்சந்தை வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களுக்காக கொரோனா தடுப்பூசியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி ஒன்றை இரண்டாம் வாரத்துக்குள் கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக அரசாங்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மருந்து உற்பத்தி மற்றும் விநியோக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து தொடர்ந்து பேசியுள்ள அவர் கொரோனா தொற்றுகளுக்கு எதிராக பல தடுப்பூசிகள் தற்பொழுது அறிமுகமாகி வருகின்றன அந்த வகையில் மெடர்னா பைசர் சீனா மற்றும் ரஷ்ய நாட்டு தடுப்பூசிகளை எமது நாடுகளுக்கு பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் இது தொடர்பான ராஜதந்திர கலந்துரையாடல்கள் சீன அரசாங்கம் மற்றும் ரஷ்ய அரசாங்கங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் கொரோனா தடுப்பூசி தொடர்பில் உலக சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளை ஆராய்ந்து பார்த்து பெற்றுக்கொள்ள முடியுமான முதலாவது சந்தர்ப்பத்திலேயே சீனா அல்லது ரஷ்ய உற்பத்தி தடுப்பூசி ஒன்றை நாட்டுக்குள் பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுப்போம் மேலும் பைசர் மேலும் பைசு தடுப்பூசிகளை களஞ்சியப்படுத்துவதற்கான விசேட குளிர் சாதன வசதிகளும் தேவைப்படுகின்றது அந்த வசதிகளை அதிகரிப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பன தங்களது விருப்பத்தை தெரிவிக்கின்றன என்று மேலும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் போன்ற மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி